சிக்கன் வித் ராகுல் காந்தியினுடைய டெம்பிள் விசிட் அப்படிங்கிற இந்த தலைப்பில் நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா, சிக்கன் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் கோயிலுக்கு போகலாமா? ஒன்று, சரி, ராகுல் காந்தி ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒரு மதச்சார்பற்ற ஒரு நபர், அப்படிப்பட்ட ஒரு நபர் எதற்காக கோயில் கோயிலாக தேடி போயிட்டுருக்காரு? அதுவும் கிட்டத்தட்ட 150 நாட்கள் தன்னுடைய பயணம், 3500 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் நேரடியாக ஒரு பழங்குடியின மக்களையோ இல்லை கஷ்டப்படுற மக்களையோ மட்டும் சந்திக்காமல் ஏன் கோயில் கோயிலாக தேடி போயிட்டுருக்காரு? அதுவும் இந்து மத கோயில்களை தொடர்ந்து அவர் தேடி போகிறதுக்கான காரணம் என்ன? குறிப்பாக இந்த பாத யாத்திரையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்திய ஒற்றுமை பயணம் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருந்தாலுமே, மல்லிகார்ஜுன கார்கே ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, பாத யாத்திரைக்கு எதுக்கு காங்கிரஸ் இப்போது பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்குது? இதுக்கு முன்னாடி இந்தியாவில் பாத யாத்திரை போனவங்க எல்லாருமே எதை நோக்கி போனாங்க? அவங்க அந்த பாத யாத்திரை போனதனுடைய நோக்கம் அவங்களுக்கு அந்த வெற்றியை தேடி கொடுத்ததா? இப்படி பாத யாத்திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ரகசியங்கள்லாம் இருக்குது. அப்படி ஒருத்தராக அதில் ஒருத்தராக பாத யாத்திரை போயிட்டுருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய இந்த பயணத்தில் கோயில்கள் ஏன் முக்கியத்துவம் பெறுது? ரெண்டாவது, இந்த மாதிரி கோயில் கோயிலாக அவர் விசிட் அடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் யார்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகம் ஜோசியத்தில் எல்லாம் பெரிய அளவில் நம்பிக்கையுடைய ஒரு குடும்பம் தான் இத்தாலி குடும்பம். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்துக்கு யார் ஜோசியராக இருந்து இந்த மாதிரியான பாத யாத்திரை அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்தது? இது எல்லாத்தையும் மத்தியும் தான் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஃபஸ்ட்டு, இந்தியாவில் யார் யாரெல்லாம் வந்து அதிகமான அளவில் பாத யாத்திரை போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், என்ன காரணத்துக்காக பாத யாத்திரை போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள். அத்வானி ஒரு பீரியடில் ரத யாத்திரை போனார், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாஜ்பாயோட காலகட்டத்தில் ஒரு சக்கரை நாற்காலி திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாஜ்பாய் முன்னிலைப்படுத்தி பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான சாலைகள் வந்து இன்றைக்கி உருவாகிறதுக்கு காரணமே வாஜ்பாய் தான். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அவருடைய கட்சியில் இருந்த அத்வானி வந்து தீவிர ஆர்எஸ்எஸ் தொண்டர். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய அளவில் ரத யாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களும் புதிய தொண்டர்களையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பை அவர் தேடிக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கி இந்தியாவில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவாருன்னெலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் மோடி அவருடைய இடத்தை தட்டி பறித்தார் அப்படிங்கிறதுலாம் வேர்க்கதை. இது எல்லாமே அரசியல். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய முக்கியமான சுதந்திரத்துக்கு காரணமான ஒருத்தர் வந்து காந்தி. அப்படிப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா, தண்டி யாத்திரை அப்படின்னு ஒன்று நடத்தி பெரிய அளவில் வெற்றி தெளித்திருந்தார். இப்படி நடைபயணம் போகிறதன் மூலியமாக சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்திலையும் சரி, சுதந்திரம் அடைகிறதுக்கு காரணமாக இருந்ததும் இதே பாத யாத்திரை தான். ஸோ நடைபயணங்கள் தான். இந்த நடைபயணத்தில் காந்தியை தொடர்ந்து அத்வானி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1982 தமிழ்நாட்டில் கூட ஒரு சம்பவம் நடந்தது. அதுவும் எதுக்காக அப்படின்னா, அரசியல் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அரசியல் சாணக்கியனா கட்டுமரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மிகப்பெரிய அளவிலான சொந்தக்காரராக இருந்த மறைந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் 1982 ஒரு பெரிய நடைபயணத்துக்கு திட்டமிடுறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அப்போ எம்ஜிஆருடைய ஆட்சி காலம். என்ன நடக்குது அப்படின்னா, திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் வேல் ஒன்று காணாமல் போகுது. அந்த வேலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சம்மந்தமான நிறையா கொலைகள்லாம் நடந்த காலகட்டம் அது, அது சம்மந்தமாக தீவிரமான விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு கருணாநிதி என்ன பண்ணுறாரு, நடைபயணம் போகிறார். இந்த நடைபயணம் வரலாற்றில், தமிழக வரலாற்றில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு நடைபயணம். பொதுவாக ஒரு கருணாநிதி அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து திருவாரூர் பக்கத்தில் வந்து பிறந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் 5 முறை ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் வந்து வேறு விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் ரயில் மறியல் போராட்டம் நடத்துகிறதை தாண்டி நடைபயணம் போனது அப்படிங்கிற ஒரு வரலாறையும் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுவும் பகுத்தறிவு பகலவனாக பெரியாரை அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்த அதே கருணாநிதி தான் திருத்தணியில் வேல் காணாமல் போனதுக்காக நடைபயணம் போனார். ஸோ இந்த நடைபயணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பொதுவாக கோயில்களுக்கு பயணப்படுறவங்க வேண்டிக்கிட்டு, அதாவது நேர்த்திக்கடன் இருந்து தன்னுடைய நேர்த்திக்கடனை செலுத்துறதுக்கு வெறுங்காலில் நடந்து
அந்த சாமியை போய் தரிசிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் அப்படிங்கிறது இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஒரு பகுதி தான் இந்த பாத யாத்திரை அப்படிங்கிறது. இந்த பாத யாத்திரை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ரொம்ப பேசப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்தே பல காரியங்களை சாதித்தவர், பேசியே பல காரியங்களை சாதித்தவர், 1994 மதிமுக அப்படிங்கிற கட்சியை உருவாக்குறவர், டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு மதிமுகங்கிற கட்சியை உருவாக்கின வைகோ அவர்கள். வைகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது யாருக்குமே வைகோவினுடைய முழு பெயரை இங்கே தமிழ்நாட்டில் மக்களுக்கு தெரியாது. வை கோபாலசாமி அப்படிங்கிறது தான் அவருடைய முழு பெயர். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா வைகோ வைகோன்னு சொல்லுவாங்களே தவிர வைகோவினுடைய முழு பெயர் தெரியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு. ஸோ இப்படி போயிட்டுருக்கக்கூடிய காலகட்டத்தில் வைகோ வந்து பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, மது ஒழிப்பாகட்டும் ஏகப்பட்ட விஷயங்களுக்காக நடைப்பயணம் போயே வந்து ஏகப்பட்ட காரியங்களை சாதிச்சார். 1500 கிலோமீட்டர் வந்து நடைப்பயணம் போய் தனக்கான அரசியல் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு தலைவராக வந்து மதிமுகவினுடைய வைகோ வந்து இருந்தார் அப்படின்னு சொன்னால் அதை யாரும் வந்து மிகைப்படுத்தி சொல்ல முடியாது. சரி, இந்த பக்கம் அப்படியே வாங்க. இது எல்லாமே நடைப்பயணம் நடந்து தன்னுடைய காரியங்களை அரசியலில் சாதித்தவங்க. இப்போது ராகுல் காந்தியினுடைய நடைப்பயணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பேசப்படுது. காங்கிரஸினுடைய தலைவர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்கில் ஏற்கனவே சோனியா காந்தியினுடைய அந்த குடும்பம் அப்படிங்கிறது வம்சாவளியாக இருந்து இன்றைக்கி அந்த குடும்பமே காந்தியினுடைய குடும்பமே இல்லாமல் மல்லிகார்ஜுன கார்கே அப்படிங்கிற ஒரு புதிய தலைவர் உருவாகியிருக்கார். இது ஒரு பக்கம் பேரலெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் நடந்து போகிறேன், இந்திய ஒற்றுமை பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ராகுல் காந்தி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த பயணம் அப்படிங்கிறது எங்கிருந்து, சவுத்துலேருந்து டைரெக்டாக நார்த் வரைக்கும் போகுது. சரிங்க, 2024 மக்களவை தேர்தல் வருது. இந்த மக்களவை தேர்தலுக்காக தான் வந்து ராகுல் காந்தி இந்த பாத யாத்திரையெல்லாம் நடத்துகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் குஜராத்தில் இடையில வந்து எலெக்ஷன் வருதே, அந்த எலெக்ஷனை பற்றி ராகுல் காந்திக்கு அக்கறை இல்லையா? ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஒரு எலெக்ஷன் வருதே, அதை பற்றி ராகுல் காந்திக்கு அக்கறை இல்லையா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாமே இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயை நோக்கி அந்த 23 பேர் கொண்ட நபர்கள் யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு. ஏற்கனவே குலாம் நபி ஆசாத்தெல்லாம் வெளியில் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திக்விஜய் சிங்கும் ஜெயராம் ரமேஷும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான ஒரு பிளான் போட்டு ராகுல் காந்தியை இந்த பக்கம் தென்பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி வந்து நீங்கள் நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர் சொல்லி அந்த ஐடியா அடிப்படையில், ஆச்சாரியா அப்படிங்கிற அந்த ஜோசியர் சொல்லி வடக்கில் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஜோசியர், அவரை கூப்பிட்டு வச்சு இப்படி வந்து ஒரு பெரிய அளவிலான நீங்கள் பாத யாத்திரை வந்து நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவிலான அரசியலில் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேர் கொடுத்த ஐடியா மூலியமாக தான் ராகுல் காந்தி இவ்வளோ பெரிய நடைப்பயணத்துக்கு திட்டமிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லணும். சரிப்பா, பொத்தா போகுதுவா, நீ வாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போகாத அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் தொடங்கின அவர் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, அதுக்கப்புறம் இங்கே மத்திய பிரதேசம் வரைக்கும் போயிருக்கார். இப்போது இந்த ஒரு போன பாதையில் எல்லாமே இவர் வந்து மக்களை சந்தித்தாரோ இல்லையோ, ஆனால் அவர் குறிப்பாக வந்து போன இடங்கள் எல்லாத்துலேயுமே கோயில்களை போய் கும்பிடாமல் போனதில்லை. குறிப்பாக வந்து சரி அப்படி பார்த்தா வந்து கிறிஸ்டின் கோயில்களுக்கும் தான் போயிருக்காரு, சர்ச்சுக்கு போயிருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே குறிப்பாக இந்து மத கோயில்களில் அவர் வழிபாடு நடத்தக்கூடிய பாங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏற்கனவே காங்கிரஸ்காரங்க பல முக்கியமான கோயில்கள்லேருந்து பிரசாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியின் இருக்கக்கூடிய இருப்பிடங்களுக்கும் அதை இது பண்ணிட்டு தான், டச் பண்ணிட்டு தான் அவர் அடுத்த இடத்துக்கு நகர்ந்து போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் மையப்படுத்தியிருக்காங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கே அவர் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்னு லிஸ்ட் கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் பகவதி அம்மன் கோயிலிருந்து அவருக்கு பிரசாதங்கள் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிகா பரமேஸ்வரி கோயிலுக்கு அவர் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கன்னிகா பரமேஸ்வரி கோயிலுக்கு அவர் டைரெக்டாக போனதுக்கான விஷுவல்ஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, இது ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெளிப்படையாக பத்திரிகைகளும் வெளியிட்டாங்க. இது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் அதோனியா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கங்கை பவானி அப்படிங்கிற கோயிலுக்கு நேரடியாக போயிருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் கொப்பல் மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயில், இந்த நரசிம்மர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து கோழி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போனார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ அது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த பாஜக அவரில் ஒருத்தராக இருக்கக்கூடிய நம்ம எடியூரப்பா வந்து ஏற்கனவே ஒரு புகாராவெல்லாம் சொல்லியிருந்தார். அப்போது கோழி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பெரிய அளவில் வைரலாச்சு.
ராகுல் காந்தி கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறதே சர்ச்சையாக இருந்த நிலையில் கோழி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் சொல்லியிருந்தாங்க. இப்படித்தான் இந்து மதத்தில் ஏகப்பட்ட புரட்டுகளையும் பொய்களையும் வந்து சொல்லி சொல்லி வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பல பல சர்ச்சைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பால் அப்படிங்கிறதே இங்கே ஒரு இரத்தத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்படி பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம வீடுகளில் பால் சாப்பிட்டுட்டு யாரும் கோயிலுக்கு போகிறது இல்லையா, இல்லை டீ குடிச்சிட்டு யாரும் கோயிலுக்கு போகிறது இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் பகுத்தறிவு பூர்வமாக யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. இங்கே அதெல்லாம் தாண்டி எடியூரப்பா சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை பயன்படுத்தி கோழி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிற கேள்வியை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டதையும் நம்மளால் மறக்கவும் முடியல. ஸோ நான்வெஜ் அப்படிங்கிறது ஒரு விஷயமும் வெஜ்ஜு அப்படிங்கிற விஷயமும் இங்கே ரெண்டுமே வேற வேற கிடையாது, ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்படி பார்க்கும்போது செடிகளுக்கும் கொடிகளுக்கும் தான் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ கரப்பாமூச்சியினுடைய ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் வராமல் வெள்ளை கலரில் வருதே, இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ வந்து பால் அப்படிங்கிறதே நம்மளை பொறுத்தளவில் இரத்த வகையை தான், அந்த பசுவினுடைய பால் அப்படிங்கிறது ரத்தத்தை உருக்கி தான் பாலாக கிடைக்குது. அப்படி இருக்கும்போது வந்து இங்கே வெஜ்ஜு நான்வெஜ் அப்படிங்கிற கான்செப்டே உடஞ்சிரும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன அப்படின்னா ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் இவர் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று அவர் கர்நாடகாவில் போன இன்னொரு முக்கியமான கோயில் ராகவேந்திரா அப்படிங்கிற கோயில். இந்த ராகவேந்திரா கோயிலுக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிருக்கார். இப்படி போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே கோயில்களை நோக்கி தான் போயிருக்காரு. குறிப்பாக மத்திய பிரதேசத்துக்கு போன அவர் வந்து ஓம்காரேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கும் போயிருக்கார். இப்படி பாத யாத்திரை போகக்கூடிய ராகுல் காந்தி இந்திய ஒற்றுமை பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏன் கோயில்களுக்கு போய் வந்து சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்கள் யோசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த ஓங்காரேஸ்வரர் கோயிலில் அவர் வழிபாடு செய்யும்போது நர்மதை நதியை நோக்கி, நர்மதை நதினு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நதியை நோக்கி அவர் தீபாராதனை காட்டக்கூடிய அந்த விஷுவல் அப்படிங்கிறது பெரிய அளவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இந்த காட்சி அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியராக பேசப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து மோடி வந்து ஒரு தியான மையத்தில் வந்து உட்காந்து அவர் இது பண்ணுறதாகட்டும், அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்காரங்க பெரிய அளவில் பேசு பொருளாக மாற்றுவாங்க, பிஜேபிக்காரங்க பெரிய அளவில் பேசு பொருளாக மாற்றுவாங்க. ஆனால் காங்கிரஸ்காரங்க ஒரு இடத்துல சாமி கும்பிட்றத பெரிய அளவில் பேசு பொருளாக மாற்றிருக்க மாட்டாங்க. இன்ன வரைக்கும் பிஜேபிக்காரங்களும் ஆர்எஸ்எஸ் கூட ராகுல் காந்தியினுடைய பாத யாத்திரை அப்படிங்கிறது ஏன் கோயில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் போயிட்டுருக்காரு அப்படிங்கிற கேள்வியை யாருமே எழுப்பலை. ரெண்டாவது, கோயிலை நோக்கியே ராகுல் காந்தியினுடைய நடைபயணம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற பின்புலத்தையும் யாரும் தேடி பார்க்கல. இந்த ஆங்கிளில் நம்ம யோசிச்சும் போது சில விஷயங்களை கலெக்ட் பண்ணும்போது தான் ஆச்சாரியா அப்படிங்கிற அந்த ஜோசியர் சொல்லி சோனியா காந்தியினுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த இறை வழிபாட்டிலையும் அப்படியே வந்து இந்திய ஒற்றுமை பயணம் அப்படிங்கிற பேரில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு பெரிய நடைபயணம் போனோம் அப்படின்னா சவுத் சைடும் நார்த் சைடும் இருக்கக்கூடிய அந்த கோயில்கள் எல்லாத்துலேயுமே ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தலாம். ஏற்கனவே கேதார்நாத் கோயில்களுக்கெல்லாம் வந்து 2016-17 ராகுல் காந்தி போயிருக்காரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் இவர் ஆதிசங்கரருடைய கோயில் வந்து இடிஞ்சு விழுந்தப்போ கூட, அதாவது பெருவெள்ளத்தில் அவர் பாதிக்கப்பட்ட போகுது கூட, அந்த இடத்துக்கு கூட ராகுல் காந்தி போய் அந்த இடத்த வழிபட்டுட்டு வந்த நிகழ்வுகள்லாம் தெரியும். ஸோ இப்படி வந்து இறை வழிபாட்டு மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஒரு பெரிய அளவிலான அரசியல் மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆச்சாரியா அப்படிங்கிற அந்த ஜோசியருடைய துணை அவர் சொன்னதுக்காகவே வந்து சவுத்துலேருந்து நார்த் வரைக்கும் ஒரு பெரிய லாங் ட்ராவல் வந்து ஒன்று போகிறதுக்கு பிளான் பண்ணார். பாத யாத்திரா இந்து மதத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாத யாத்திரையாக போய் ஒரு விஷயத்தை வந்து கடவுளுக்கு நேர்த்தி கடனாக கொடுக்கும் போது வந்து நிச்சயமாக தன்னுடைய எண்ணம் நிறைவேறும் அப்படிங்கிற அடிப்படையில் தென்பகுதியிலிருந்து வடபகுதியை நோக்கி இருக்கக்கூடிய கோயில்கள் வாரியாக ராகுல் காந்தி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த பதிவு அப்படிங்கிறது இருக்குது. சரி, இப்போது தென்பகுதியிலேருந்து வடபகுதியை நோக்கி அவர் போகிறது மூலிமா அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும், என்ன வந்து அவருக்கு கிடச்சிட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி 3 தடவை ஆட்சியை பிடிச்சிட்டாரு மோடி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குஜராத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, ஹிமாச்சல் பிரதேசத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஏன் ராகுல் காந்தி பாத யாத்திரைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தான் 2024 மக்களவை தேர்தலுக்கு ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே உள்ளிட்ட கட்சிகள்லாம் பெரிய அளவில்
அரசியல் களத்தில் வந்து காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஜோதிமணியை வந்து அடுத்த காங்கிரஸ் தலைவராக போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ தமிழகத்தில் காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய கே எஸ் அழகிரியை தூக்கிட்டு ஏற்கனவே வந்து சர்ச்சையில் சிக்கிட்டார் ஒருத்தரை அடித்து, அதனால் வந்து அவரை தூக்கிட்டு ஜோதிமணியை தலைவராக போட்டு எப்படி வந்து பிஜேபியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து முன்னிலைப்படுத்தி பெரிய அளவில் தலைவராக்கி அதுக்கப்புறம் வந்து அவரை ஆளுநர் ஆக்கி அதே மாதிரி வானதி சீனிவாசனை டிவி நிகழ்ச்சிகளில் பிரபலமாக்கி அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து மகளிர் அணிவுக்கான தலைவர் தேசிய மகளிர் அணி தலைவருங்கிற போஸ்டிங் கொடுத்தது மாதிரி இப்படி வந்து பெண்களை மையமாகப்படுத்தி பாஜக எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து முன்னிலைப்படுத்திக்கிறதோ அதே மாதிரி ஏன் வந்து காங்கிரஸும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரூர்லேருந்து ஜோதிமணியை வந்து தலைவராக போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே காங்கிரஸ் வந்து சின்ன சின்னதாக காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாட்டை கடந்து இந்தியாவில் வந்து முக்கியமான ஒரு இடத்தை அடுத்த 2024 எலெக்ஷன்லையும் பிஜேபிக்காரங்க தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆருடங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதை தகர்த்து எறியக்கூடிய விதத்தில் இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை வச்சு மிகப்பெரிய அளவிலான பாத யாத்திரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ராகுல் காந்தி பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தியோட மீண்டும் ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது.